ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சிலதை கர்த்தர் உங்களுக்காக எனக்காகவே உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த வாரத்தில், கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக பாண்டிச்சேரியில் ஊழியத்துக்காக போயிருக்கும் போது அந்த போதகர் அந்த ஊழியத்தின் காரியத்தை சொல்லும்போது அவருடைய மகளை குறித்த ஒரு சாட்சியை சொன்னார். அந்த குழந்தை பிறந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஐசியூலே வச்சுருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போது அப்படி இழுத்து விடும்போது இந்த பகுதி வந்து அப்படியே ஃபுல்லாக சுருங்கும், சுருங்கிட்டு அப்படியே வெளியே விடும். இது வந்து பார்க்கவே சகிக்காது, ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன மேட்டர்னு ஒழுங்காகவே சொல்லலை. இவங்க கண்ணீர், ஜபம், கதறல், உபவாசம் அப்படி இருக்கும்போது தான் மெயினாக ஒரு செய்தி ஒரு டாக்டர் மூலம் இவங்க அறிந்து கொண்டார்கள். என்னவென்றால் அந்த குழந்தைக்கு லங்ஸ் இல்லை. அதனால் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை காட்டினாங்க, ஃபுல்லாக மேலேருந்து கீழே வர அந்த ஒயரை எல்லாம் கொடுத்து இப்படி விட்டுருக்குறாங்க. அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி ப்ரீத் பண்ணும்போது ஆமாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு இது பார்க்க முடியல, தாங்க முடியல. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணீரோடு ஒரு இரவு அந்த சகோதரர் சொல்கிறார், நான் உடஞ்சாலுதேன் ஆண்டவரே, இவங்க சித்தம் எதுவும் பண்ணிடுங்க ஆண்டவரே, எனக்கு பார்க்க முடியல, பிள்ளை எப்படி என்னால் பார்க்க முடியல அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாராம், நீ கேண்டீனுக்கு போ, அங்கே உனக்கு வார்த்தை இருக்கு அப்படின்னு. அவர் எழும்பி கேன்டீனுக்கு போகும்போது கேன்டீன் வந்து அப்போ தான் மூடுறதுக்கு, ஏன்னா ராத்திரினால மூடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஐயா ஒரு நிமிஷம் லைட் போட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு லைட் போட்டு பார்த்தா அதில் ஒரு கலண்டரில் கிருபை பெற்றவளே அப்படிங்கிற வேர்டு. அந்த வேர்டு பார்த்ததும் அவருக்கு பலன் வந்துட்டு ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாங்க. இனி இந்த பிள்ளை கிருபையினால் வாழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார் ஹாஸ்பிட்டலில். நெக்ஸ்ட் டே ஒரு நர்ஸ் வந்து வராங்க. இவர் இப்படி வெளியே இருந்துட்டு இருந்தார், குழந்தை 15 நாள் ஆச்சு. அந்த நர்ஸ் வரும்போது பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படி சொல்லிட்டு பார்க்க வராங்க. இவங்க கிரேஸ் இவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கிற பார்த்தா யார் அப்படின்னா, அந்த 15 நாள் ஒரு பிள்ளை மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலே அந்த பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படின்னு. இவங்க அந்த பிள்ளைக்கு யார் பேர் வச்சான்னு கேட்டாங்க. அது ஏன் பிள்ளை, நாங்கள் இன்னும் பேரே வைக்கலை. உடனே அந்த சகோதரர், சாரி சார், உங்களுக்கு அப்படி நான் சொன்னது பிடிக்கலைன்னா விட்டுருங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, நேற்று இரவு ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி ஜெபம் பண்ண வைத்தார். அப்போ அந்த பிள்ளைய கிரேஸ், கிரேஸ் ஆமென். இவருக்கு நல்ல நம்பிக்கை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் செக் பண்ணி பார்க்குறாங்க பிள்ளை கண்டிஷனை, செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க, திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்னார், 10 முறை என்னெல்லாம் மாற்றி செக் பண்ண முடியுமோ செக் பண்ணுறாங்க, யாராலையும் நம்ப முடியல அந்த இடத்துல லங்ஸ் இருக்கு. அவர் இன்னைக்கு செய்ய வைக்கிறார். அந்த பிள்ளை இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. ஹாலலூயா, ஹாலலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார்னா, நம்ம உடையிறது வார்த்தைக்காக வார்க்கணும். ஆமென். ஆண்டவர் ஏதாவது பேசு, நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆமா இன்னைக்கு செய்ய வைக்கிறவர் சிலதை சிருஷ்டிக்க போகிறார். இந்த டெஸ்டிமனி நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கல, இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற எதையுமே பேசணும்னு நினைக்கல. எனக்கு நல்லா தெரியுது ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறார்.
எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறார். இதுவரை இல்லை, இதுவரை இல்லை, ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை, எனக்காக ஆண்டவர் சிலவற்றை அபிஷேகம் பண்ண. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ராலாமா மாதா ராஹ ஷேரே ரே ரீபாபா ரீபா லாராஹ. சகோதரா சகோதரி, உனக்காக சிலவற்றை இதுவரை இல்லை, ஒன்றை யார்த்தையுமே இல்லை, ஆண்டவர் உனக்காக சிலவற்றை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்கேன் மிஷினும் சொல்லுது இல்லைன்னு, ஆனா பரலோக ஆண்டவர் சொல்றார் இருக்கு. உலக அவ்வளவு கண்ணு சொல்லுது இது நடக்காது, கர்த்தர் சொல்றார் இது நடக்கும். இல்லாத ஒண்ணு, நடக்காத ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு மேலதான் கர்த்தர் சொல்றார் கிருபை கிருபை. ஆராபா கலாபா சந்தாராபா ஏ மாமால கடாராபா சேரே. ஓ, இன்னைக்கு சிலரோடு கத்தறிந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா, இதுவரை இல்ல கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறா. ஓ ரி மகாலோ சேரே நல்லவ கிருபையுள்ளவ அடைக்கலமானவர் அதிசயமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம போனதை நினைச்சு ஃபீல் பண்ணும் போது கர்த்தர் சொல்றார் அங்க நான் சிருஷ்டிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த வார்த்தை அது இப்பொழுதே தோன்றும். நாம பிள்ளைங்கள்ட்ட சொல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண, ஒன் அவர் வெயிட் பண்ண, இல்ல கர்த்தர் ஒண்ணு செய்யும் போது ஆமென். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் கூடாத ஒண்ணுமே இல்லை. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராவது பேர் ஆமென். சர்வஞானியே என் இயலாமையில் என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரண்டா என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றா என் நோய்கள் உமக்கு. அப்படியே கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஆமென். கிரகிக்க முடியா சர்வஞானியே. வெறும் கோலும் கையும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்.
ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரண்டா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா, குறைவின்றி நடத்துவதோ நிச்சயம். கிரகிக்க முடியா? கிரகிக்க முடியா? காரியம் செய்ய சர்வஞானியே, சர்வஞானியே உம்மை ஆராதி நம்புறேப்பா. கிரகிக்க முடியா? காரியம் செய்வி சர்வஞானியே. இப்போ சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலோ என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலோ என்னை மறந்தது. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறார், மறந்தது சிலவற்றை உருவாக்க போகிறார், சிலவற்றை தேவன் ஏற்படுத்த போகிறார். எல்லாமே செய்திடு என்றாகிலோ என்னை மறந்தது. ஓ, கிரகிக்க முடியா? கிரகிக்க முடியா? காரியம் செய்ய சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா? காரியம் செய்ய சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா? காரியம் செய்ய போகிறார் சர்வஞானியே. ஆமென். கிரகிக்க முடியா? காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென்.